66 பிரஸ்வாபாய நமோ பவீதி பகவான் மாயா மகாயாமினி. உடையவரின் கருணைக்கு இலக்காகிய வம்சத்தனரின் தொடர்பால் தனக்கு ஏற்பட்ட பெருமையை இங்கு பேசுகிறார். மேலும் உடையவரின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்காமினால் வேறு மதத்தினருக்கு புத்தி அறிவு கெட்டு போயிற்று என்றால் உடையவரின் உபதேசத்தினால் தனக்கோ உலகத்தாருக்கோ என்ன பயன் கிட்டியது என்பதற்கு பதில் கூறுகிறார். இங்கு ஒரு நாட்டில் ஆட்சி செய்பவர்கள் நற்குண நற்புண்கள் பண்புகளை பெற்றிராவிட்டால் ஆளப்படும் மக்கள் நற்குண நற்பண்புகள் அற்றவர்களாய் தீய வழியில் செல்ல தலைப்படுவர். யசா ராஜா ததா பிரஜாகா, அரசன் எவ்வழி அவ்வழி குடிமக்கள் என்பார். அடக்குவார் இல்லாமையால் நாட்டில் திருட்டு மிகம். பெண்களும் ஜாரபுருஷர்களின் வலையில் சிக்கி கற்பெனும் பண்பை இழப்பர். நாராஜகே ஜனபதே பாரியாவா வர்த்ததேவசே, நாட்டில் சட்டத்தின் ஆட்சி குண்டினால் மனைவிகள் கணவனின் வசத்தில் இருக்க மாட்டார்கள். கற்புநெறி என்றும் வழி ஜாரர்களுக்கு வசப்படுவார்கள். திருட்டு தொழிலும் மேலோங்கும். நற்பண்புடைய சிறந்த அரசன் ஆட்சி புரிவானாயும் மக்களும் தீய நெறியில் கவனம் செலுத்தாது நல்வாழ்வு வாழ்வர். குறிப்பாக பெண்களும் கற்பு நெறி நின்றும் சிறிதும் வழுவாது நல்லொழுக்கம் உடையவர்களாக திகழ்வர். அதேபோன்று ஞான மார்க்கமாகிற உலகில் என்னுடைய, அதாவது சுவாமி தேசியனுடைய புத்தியாகிற பெண் நெறி தவறாதவள், கற்புடையவள். ஏன்? ஞான உலகில் நல்லாட்சி நடக்கிறது. ஆளும் ராஜா யார்? எதிராஜா தான். ஞானலோகத்தை எதிராஜர் ஆளும் போது சார்வாகர், சாங்கியர், பௌத்தர், சாங்கரர் முதலான ஜாரர்கள் தலைகாட்ட முடியவில்லை. என்னுடைய அறிவாகிற ஸ்திரீயானவள் பட்டிமேயும் நினைவின்றி நேரிய வழியில் நடப்பவள். சர்வாகம் முதலிய ஜார புருஷர்கள் என் பக்கம் எட்டி பார்க்க முயன்றனர். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆளுபவரான எதிராஜரை கண்டதும் ஓடி மறைந்தனர். எனது புத்தியாகிற ஸ்திரீயும் சர்வாகாதி ஜாரர்களிடம் பயந்து ஓடிப்போய் தன் பதியான ஜெகத்பதியாம் சிவன் நாராயணனை இருக தழுவிக்கொண்டாள். அதாவது சுவாமி தேசியனின் புத்தியாகிற மதியாகிற ஸ்திரீயானவர் தான் பிறந்தது முதல் ஜாரர்களான சார்வாகாதிகளாலே வரும் பயத்தை போக்கும் எதிராஜரான அரசனை சரணடைந்து நேர்மை குணத்தை உடையவளாய் தன் பதியான சர்வேஸ்வரனான நாராயணனை விட்டு என்றும் பொய்யாதவளாகவே இருக்கிறார். இப்படி தீய வழியில் செல்லாது, அதாவது பிற மதவாதிகள் கூறும் விஷயங்களையும் யுக்திகளையும் நன்கு ஆராய்ந்து அவை தவறானவை நேரியவை என்று என ஒதுக்கி ராமானுஜர் காட்டிய வழியில் பக்தி அல்லது பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டித்து தீய குணங்கள் கலவாத எண்ணற்ற கல்யாண குணங்களோடு கூடிய நாராயணனையே அடைக்கலமாக பற்றியதற்கு ஒரு சிறந்த காரணம் ஒரு சித்த உஷதமாகும். காட்டில் வாழும் தவமுனிர்கள் நோய் நொடி பசி தாகம் இவற்றால் தவத்திற்கு இடையூறு நேராமல் இருப்பதற்காக பல மூலிகைகளை கொண்டு மருந்து தயாரித்து சாப்பிட்டு விடுவார்கள். அதற்கு சித்த உஷதம் என்று பெயர். இது பல்வகை நன்மைகளை அளிக்கும். இது போன்ற சித்த உஷதத்தை எனது புத்தியாகிற ஸ்திரீயும் சாப்பிட்டிருக்கிறார். அது எப்படி தயாரிக்கப்பட்டது எனில் சொல்லுகிறோம், கேளுங்கள். இம்மருந்து பார்க்கடலை கடலை கடந்து எடுத்தது. பூமியில் பார்க்கடல் உண்டோ எனில் உண்டு. எதிராஜருடைய சீசூத்திகளே ஒரு பார்க்கடல். அதை கடைந்து எடுத்த அமிழ்தமே விசிஷ்டாத்வைத கொள்கையாகிற சித்த உஷதம். உடையவரின் நூல்களை பல்லாண்டுகள் பல தடவை கடைந்து, அதாவது காலட்சேபம் சொல்லி சொல்லி திரட்டி எடுத்த சித்த உஷதமே ராமானுஜ மதம். இந்த மருந்தை சாப்பிட்டவருக்கு பிரகிருதியாகிற பகவன் மாயையாம் காலராத்திரியினால் ஏற்படக்கூடிய சம்சார மந்தமாகிற பல்வகை தீங்குகள் அறியாமைகள் ஏற்படா, அவற்றையெல்லாம் களைந்து எறிந்தவர் ராமானுஜர். ஆக உடையவருடைய ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகள் பார்க்கடல் போன்று போக்கியமானது. அவற்றில் சொல்லப்படும் கருத்துக்களோ திருப்பார்கள் என்றும் கடைந்தெடுத்த சாரமான அமுழ்தம் போன்று அதி போக்கியமாக அனைவருக்கும் நுகரத்தக்கதாக இருக்கும். அமிழமே மருந்தானால் சாப்பிடுவதற்கு தடையில்லை அல்லவா? மருந்து கசப்பா இருந்தால்தான் வியாதி போக வேண்டுமே என்று கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியிருக்கும். இரவில் தூக்கம் இயற்கையாக வரும். தூக்கம் வராமல் இருக்க மருந்து சாப்பிட்டால் தூக்கம் கிட்ட நெருங்காது. அதுபோல
பிரகிருதி சம்பந்தத்தினால் ஏற்படும் தத்துவ ஞானம் இல்லாமையாகிற கெட்ட புத்தியானது உடையவரின் உபதேசத்தினால் வரும் தத்துவ ஞானத்தினால் தானே அகன்றுவிடும். ஸ்லோகம் 67. சுத்தாதேச வசம்பதீகிருத யதி க்ஷோணீஷ வாணீஷதா பிரத்யாதிஷ்ட பகிர்கதி ஸ்ருதிசிரஹ பிராசாதமாசீததி சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியம் அவர் மாமாவான அப்புள்ளா ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் என்று திருநாமம். இவர் சீபாஷ்யகாரருக்கு பிட்சை சாதித்து வந்தவரும் உடையவருக்கு பிறகு இரகசிய பரம்பரையில் மூல ஆச்சாரியனுமான கிடாம்பி ஆச்சானின் வம்சத்தவர். இவருக்கு வாதிகம் சாம்புவாகர் என்று ஒரு விருது உண்டு. அன்னங்களுக்கு மேகத்தை கண்டால் பயம். பிற மதவாதிகளாகிற அன்னங்களுக்கு இவர் மேகம் போன்றவர். பிற மதத்தினரை வாதத்தில் நடுங்கி ஓடச் செய்யும் மகாவித்வான். இத்தகு மகானிடம் சாஸ்திரங்களை பயின்றவர் சுவாமி தேசிகன். சீவாஷ்யம் முதலிய உடையவர் கிரந்தங்களையும் இவரிடமே கால்சேபம் பண்ணிவர். எனவே உடையவர் ஸ்ரீசூக்திகளின் உள்ளத்தை தாத்பரியத்தை நன்கு உணர்ந்த நுண்ணிய அறிவை உடையவர் சுவாமி தேசிகன். எனவே வேத பாஷ்யர்களான பிற மதவாதிகளை வாதத்தில் வெல்லும் பேராற்றல் மிக்கது தேசிகனுடைய கூர்மையான அறிவு. மேலும் திருப்பார்கடலுக்கு அதிபதியான சமுத்திரராஜனின் நன்மகளான திருமகளின் கடாட்சங்களுக்கு இலக்காகி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன். அத்தகு திருநாரணனின் கிருபாகடாட்சங்களுக்கு பிறவிலேயே இலக்கான சுவாமி தேசிகனும் அவருடைய பெண்ணான புத்தியாகிற அதாவது அறிவாகிற ஸ்திரீயும் அப்புள்ளாருடைய உபதேசத்தினால் உடையவரின் நூல்களில் ஆழ்ந்த அகன்ற புலமை உடையவள். எனவே சியப்பதியினுடையவும் அப்புள்ளாரினும் சதாச்சாரியனுடையவும் திவ்ய கடாட்சரத்தினால் எனது புத்தியாகிற மாது பெருமிடுக்கோடு விளங்குகிறாள். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் கல்யாண குணங்களையும் இல்லை என்றும் பொய் என்றும் பேசுகின்ற பிற மதவாதிகளையும் அவர்கள் பேசிய அபத்தமான நூல்களையும் அவள் தக்க பிரமாணங்களை கூறி கண்டித்து அவர்களை துரத்திவிட்டாள். எனவே பரபிரம்மமான எம்பெருமான் வேதங்களாகிற அரண்மனையின் உபனிஷத்துக்களாகிற மேல்மாடியில் கவலையற்று பேரழகனாய் திகழும் நற்குண நற்பண்புகளோடு மிடுக்கோடு மிடுக்குடனும் வீற்றிருக்கிறான். அவனை கண்டு கேட்டு உற்று நுகர்ந்து சுவைத்து அனுபவிக்க எனது பேரறிவாகிற பெண் மாடிப்படிகளின் மீது ஒய்யாரமாக ஏறி மேல் மாடியை அடைகிறான். கருத்து: நான் பகவத் பாகவத ஆச்சாரிய கடாட்சத்தினாலும் பெரிய பிராட்டியின் கடாட்சத்தினாலும் சதாச்சாரியனான அப்புள்ளரிடம் கல்வியை கசடர கற்று அறிவளர்ச்சி பெற்று உபனிஷத் வாக்கியங்களுக்கு பொருந்தாத பொருளை கூறி பிரம்மம் நிர்குணம் அத்விதீயம் அனிர்வசனீயம் அதாவது பிரம்மத்திற்கு குணங்கள் இல்லை திருமேனி இல்லை அவன் சொத்தான கீழுலகம் மேலுலகம் இல்லை வாயால் நாம் அவனை புகழ முடியாது என்ற மதவாதிகளை கண்டித்து சர்வேஸ்வரனை தானும் அனுபவித்து நன்மை நம்மையும் தியானித்து அனுபவிக்கும்படி செய்தார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 68. ஆஸ்தாம் நாம யஜீந்திர பத்ததி ஜுஷாம் ஆஜான சுத்தாமதி தச்சாவியாஜ விதக்த முக்த மதுரம் சாரஸ்வதம் சாஸ்வதம் கோவாச்சுருதஞ்சயேத் அபிபுரஹ சாடோபதர்க்கட்சடா சஸ்திராசஸ்திரி விஹார சம்பிருத ரணாஸ்வாதேஷு வாதேஷு நகா. சுவாமி தேசிகன் பகவத் ராமானுஜரின் பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமானவர். ஸ்ரீபாஷ்யாதி சூக்திகளை சதாச்சாரியன் மூலமாக கேட்டும் அடிக்கடி அவற்றை பரிச்சயம் பண்ணியும் தான் படிப்பது மட்டுமின்றி பல்லோருக்கு பல தடவை கற்பித்தும் முதிர்ந்த பேரறிவுடையவர். எனவே பிற மதவாதிகளை வாதப்போரில் எதிர்வாதம் பண்ணி தோற்கடிப்பதற்கு தான் ஒருவரே போகும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அக்காலத்தில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் கலக்கமின்றி தெளிவான அறிவுடைய பெரியோர்கள் கூறத்தாழ்வான் நடாதூர் அம்மாள் போன்ற மகாவித்வான்கள் பலர் இருந்தனர். அவர்கள் இயற்றிய நூல்களும் உண்டு. இத்தகு பூர்வாச்சாரியர்கள் அவதரித்தது முதற்கொண்டே இளவியிலிருந்தே எல்லா சாஸ்திரங்களையும் கற்று வழி தவறாத நேரிய தூய அறிவை பெற்றவர்கள் அவர்கள் பெற்றவர்கள். அவர்களுடைய கிரந்தங்களோ எவ்வித வியாஜமும் இல்லாததாய்
இயற்கையாகவே தோன்றியதாகவும் கம்பீரமாகவும் படிப்பவர் மனதிற்கு உகந்ததாகவும் ரசவத்தாலும் இருக்கும். இப்பொழுதுள்ள வாயில்களை வெல்வதற்கு மிகச் சிறந்த அறிவாளிகளான பெரியோர்களும் அறிவுக்களஞ்சியமாக விளங்கும் அவர்களுடைய நூல்களும் தேவையில்லை. இவையெல்லாம் ஒரு இடத்தில் இருக்கட்டும். துர்வாதிகளை வாதத்தில் ஜெயிக்க நான் ஒருவனே போதும். பிற மதவாதிகள் அறிவுக்கொத்த பிரமாணங்களுக்கு இசைந்த முறையில் வாதம் செய்ய வருவதில்லை. ஆயுதங்களை கொண்டு வரமுறையற்று செய்யும் போர் போன்று முறையின்றி விதண்டாவாதம் செய்கிறார்கள். ஆயுத போரில் எதிரி அக்னேயாஸ்திரத்தை போட்டால் அது தீப்பிழம்பை கக்கும். அதற்கு மறுதரப்பினர் வருணாஸ்திரத்தை போட்டு மழையாரோ வாயவியாஸ்திரத்தை போட்டு மண் புழுதியை கிளப்பியோ தீயை அணைப்பார்கள். அதற்கு மோனாஸ்திரத்தை போட்டு மழைக்கு செயல்பட முடியாமல் மற்றொரு தரப்பினர் செய்வார்கள். இதே போன்று வாத போரிலும் பரபரப்புடன் படாகோபத்துடன் யுக்திகளை சொல்லி ஒருவரை ஒருவர் மடக்க பார்ப்பார்கள். அதற்கு நாம் அஞ்சாமல் அடுக்கடுக்காக எதிர் அனுமானங்களையும் அவர்கள் கூறிய அனுமானங்களுக்கு தோஷங்களையும் அடுக்கடுக்காக கூறி அவர்கள் வாயை அடக்குவோம். வாக்கியார்த்தத்திற்கு நான் வருகிறேன் என்று சொன்னாலே போதும், நிமிர்ந்து கண்களை விழித்து கூட பார்க்காமல் அஞ்சி அகன்று விடுவாராம். அப்படி இருக்க நம்முடைய கேள்வி கணக்கி பதில் சொல்ல முடியாமல் திணறுவார்கள். இவ்வாறு சுவாமி தேசிகன் வாதம் செய்ததற்கு அடையாளமாக திகழ்பவைதான் பரமதபங்கம், சததூஷணி போன்ற நூல்கள். வாதப்போர் நிகழ்த்த பேராற்றலை பெற்றிருந்தாலும் அவை பயனற்றவை என தெளிந்து நாம் பிரமாணசனராக போவோம் என்பர் தூப்புல் வெள்ளர். எதிரிகளிடம் பணிவை காட்டினால் நம் சம்பிரதாயம் கொள்கை நிலைக்காது. எனவே அவர்களிடம் அஞ்சாமையை வீரத்தை காட்டுவார். உதாரணமாக கவியேஷு கோமலதீவோ வயமேவ நான்யே, தர்க்கேஷு கர்க்கசதீவோ வயமேவ நான்யே, சாஸ்திரேஷு நிஷிததீவோ வயமேவ நான்யே, கிருஷ்ணே நிவேசிததீவோ வயமேவ நான்யே. காவியங்களில் வர்ணனைகளில் சொல்லழகு பொருளழகு வேண்டும். ஊமை ரூபகம் உத்ரேட்சை முதலிய அணிகளும் துனிகளும் வேண்டும். காவியத்தை படிப்பவரின் மனதை கவர வேண்டும். இவ்வாறு இயற்றுவதில் நாம் வல்லவர். யாதவாத்யம் சங்கல்ப சூரியோதயம் ஆகியவைகளை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். சம்ஸ்கிருதத்தில் ஆழ்ந்த புலமையுடையவர்கள் இவற்றை படிக்க தொடங்கினால் நூலை முடித்து கீழே வைக்க மனம் வராது. தர்க்கத்தில் ஹேதுக்களை பல பல கோடிகளை உக்கிரமாக வாதத்தில் பேசி எதிரிகளை பதில் சொல்ல முடியாமல் திணற அடிக்கும் கூடிய புத்தியை உடையவர் யாமே. நியாயம் வியாகரணம் மீமாம்சை போன்ற சாஸ்திரங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த ஐயங்களுக்கு இடமில்லாத உறுதியான அறிவை உடையவர் யாமே. பக்தி மார்க்கத்திலும் எம்பெருமானிடத்தில் கண்ணனிடத்திலும் ஆழ்வார்களையும் மிஞ்சிய அனுபவம் உடையவர் யாமே என்று ஆவேசத்தோடு பேசி தாம் யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார் சுவாமி தேசிகன். வித்யாதுதாதி வினயம் கல்வி வினயத்தை அடக்கத்தை கொடுக்கும் என்றார். அதிலும் சுவாமி தேசிகன் முன்னிற்பவர். சுவாமியிடம் அசூயினால் பொறாமை கொண்டு சிலர் திருமாளிகையின் நுழைவாயிலில் செருப்புகளை கட்டி தொங்கவிட்டு ஒதுங்கி மறைந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சுவாமி உஞ்சவருத்தி பண்ணிக்கொண்டு திரும்பிய பொழுது இவற்றை கண்டதும் கர்மாவலம்பகா கேசித்து கேசித்து ஞானாவலம்பகாக வயந்து ஹரிதாசானாம் பாதரட்சாவலம்பகா. மோட்சத்தை பெற சிலர் கர்மயோகத்தில் ஈடுபடுவர், சிலர் ஞான யோகத்தில் ஈடுபடுவர். நாமோ பகவத் பக்தருடைய பாதரட்சைகளே பாதுகைகளே சரண் உபாயம் என்று கூறி உள்ளே எழுந்துள்ளாராம். இத்தகு பொறுமையை பாகவத பக்தியைக் கண்டு ஆச்சரியப்பட்டு மனமுருகி அடிமணிந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்டனராம். பரியாத்தம் பரியசேஷம் கனகரண கதாம் ஆட்சபாதம் சிசிட்சே மீமாம்சா மாம்சராத்மா சமஜனிஷு முகு சாங்கியயோகோ சமாக்கியம் யுத்தம் தைஸ்தைஹி யதீந்திர துடித மிருஷாதந்திர காந்தார பாந்தைஹி அந்தர்மோகக்ஷபாந்தைஹி அகஹ கிமிஹனஹ சிந்தனீயம் தனியா. முன் ஸ்லோகத்தில் நனு கோவா சற்று உதஞ்சயே, வாதப்போரிலும் எளிதாக வாகை சூடக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நம் எதிரில் பிற மாதிரி மதவாதிகள் எவர்தான் நம்மை கண்விழித்து பார்க்க முடியும் என்று பேசியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இப்படி பேசியது தகுமா என கேள்வி நம் மனதில் தோன்றுகிறது. ஏனெனில் நாம் வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கற்பதற்கு சாமானிய சாஸ்திரங்களை படிப்பது தேவையாயிற்றே. அதோடு பிற மதங்களை நன்கு கற்றால்தானே
அவர்கள் சொல்வதை தவறு என தெளிவாக சுட்டி காட்டி கண்டிக்க முடியும் எனில் அதற்கு பதிலை இங்கு கூறுகிறார்.